அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதமானது உங்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகமான மாதமாகவே இருக்கப் போகிறது நீங்கள் உங்கள் சுய முன்னேற்றத்திற்காக அயராது உழைப்பீர்கள் மற்றவர்களை உங்கள் பக்கம் காந்தம் போல் கவர்வீர்கள் உங்கள் தூய்மையான மனம் மற்றவர்கள் மனதில் நீங்காத நன்மதிப்பை உருவாக்கும் கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் தைரியமான இயல்பு சில சூழ்நிலைகளில் திறம்பட செயல்பட்டு எதிரிகளை வீழ்த்தவும் உதவும் நீங்கள் உங்கள் நண்பர்களிடையே நம்பிக்கை உரியவர்களாக காணப்பட்டு ந நற்பெயரை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைவீர்கள் நீங்கள் அனைவரின் மூலமாகவும் நன்மையை அடைவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் காதல் மற்றும் திருமணம் இந்த மாதத்தில் உங்கள் காதல் உறவு சாதாரணமாக இருக்கும் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்துகொண்டு அக்கறையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களது துணையிடம் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் தம்பதிகளுக்கு இது ஒரு வளமான காலமாகும் குடும்பத்தோடு கொண்டாட்டங்களை அனுபவிக்கும் காலமாகவே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது கன்னிராசிக்காரர்களின் நிதி நிலைமை நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமாகவே இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி விஷயங்களில் இன்னும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் கடன்கள் ஏற்பட வழிவகுக்கும் நீங்கள் சிறந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் வருமானம் குறைவாக காணப்படும் தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் பணியில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் செயல்திறன் அடிப்படையில் உங்கள் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் நீங்கள் லட்சியத்தோடு உங்கள் இலக்குகளை பூர்த்தி செய்ய சுதந்திரமாக வேலை செய்வீர்கள் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் வருவாய் கணிசமாக அதிகரி தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் தொழிலில் நீங்கள் தனிமையாகவும் பாதுகாப்பின்மையாகவும் உணர்வீர்கள் உங்களுடைய பயமும் தீவிர உணர்ச்சிகளும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் உங்கள் பங்காளிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் அதிக அளவிலான சுய கருத்துக்கள் சில சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கலாம் தொழில் வண்ணுலர்களை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சாதகமான மாதமாகவே காணப்படுகின்றது உங்கள் சுய மதிப்பீடு காரணமாக உங்கள் பெரும்பாலான பரிகள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அலுவலக தொடர்புகளை மேம்படுத்த வேண்டும் வேலையை செய்யும் செய்யும்போது நேர்மையாக யோசித்து தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் உணவு கட்டுப்பாடு உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள உதவும் உடல் சக்தி மற்றும் செயல்பாடுகளுக்கு பருவகால பழங்களை உட்கொள்வது நல்லது வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வதன் மூலம் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் படிப்பில் உங்கள் திறமை நிரூபிப்பீர்கள் வெற்றி பெற உங்கள் பேராசிரியரிடம் இருந்து உத்திகளை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கையில் நிர்வாக விஷயங்களை உங்களை கவரும் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் இதை நீங்கள் எளிதாக முறியடிப்பீர்கள் இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தினங்களாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பதினாலு பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் அமைகின்றன அசுப தினங்களாக ஆறு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளை அமைகின்றன உங்களது நேர்மையான செயல்பாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மாதமாகவே அமையப்போகிறது நன்றி